பால் வந்து ஒரு சிம்லேயும் ஆன்லேயும் வச்சு நல்லா கிண்டி விட்டேன். அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இது நல்லா சுடு சுடுவான பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு டைம் வந்துடுச்சு. நான் இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினீங்கன்னா தான் பால்கோவா நல்லா வரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுருக்கேன், அதனால் நல்லா வந்து பால் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி கிண்டி விட்டுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில நம்ம சுகர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒட்டாமல் திரண்டு வரும் அப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கணும். சுகர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில நம்ம சுகருக்கு வந்து கரைஞ்சிரும். சுகர் கரைஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் சுகர் கரையில சுகர் வந்து நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பால்கோவா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், இது வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து பால்கோவாலாம் வந்து ஒரு சின்ன பிளேட்ல சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் சர்வ் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். யம்மியும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.